Hello viewers, welcome to Vasand's Amateur Education. So in the video la nama enna topic discuss panna pora adin paathumna DMU Kinematics in Catia V5 software. Okay, so idu oru totally new playlist. In the playlist la nama enna paaka pora appadina DMU Kinematics appindru solliche. So DMU Kinematics appindrathu enna appdin paathumna oru workspace. Catia V5 software la adu oru workspace. Okay, in the workspace la nama enna panna mudiyum appdin paathumna ஒரு அசம்பிள்டு மாடல் இருக்கு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, லைக் வந்து பிஸ்டன் தனியாக, கிராங்க்ஷாஃப்ட், அந்த கவுண்டர் வெயிட்டு, கேசிங் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் வந்து நம்ம கேட்டே V5 அசம்பிளியில் நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அசம்பிள் பண்ணதை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் DMU Kinematics. லைக் வந்து இப்போ அந்த கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக ஆக அந்த பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த DMU Kinematics workspace, ஓகேங்களா? ஸோ DMU அப்படிங்கிறது டிஜிட்டல் மாக்அப் கைனமேட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதான் DMU Kinematics. ஓகே, இப்போ இந்த DMU Kinematics-ல நம்ம சிமுலேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மோஷன் வந்து டிஃபைன் பண்ணோம், அதாவது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம், ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த பிஸ்டன் எடுத்துக்கோமே. ஸோ அந்த பிஸ்டன் வந்து எப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷனில் தான் வந்து மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு ஜாயிண்ட், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமோ ஒரு ஸ்பெசிஃபிக் மோஷன் வந்து இன்புட்டாக வந்து கேட்டே எடுத்துக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் DMU Kinematics-ல டோட்டலாக 17 ஜாயின்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், DMU Kinematics and Catia V5 software, ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு டூல்ஸாக வந்து பார்ப்போம். அண்ட் நம்ம சேனலில் Catia V5 software ஃப்ரம் த பேசிக் கற்றுக்கிறதுக்கான இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே கார்டில் தரேன், கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. Catia சாஃப்ட்வேரை பேசிக்லேருந்து ஒவ்வொரு டூலாக உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், மேலே இங்கே கார்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, DMU Kinematics-ல இந்த ப்ரொசீஜரை A to Z பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஓவரால் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு அசம்பிள்டு மாடல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது எதை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதை ஃபைல் ஓப்பன் கொடுத்து நீங்கள் கேட்டே V5-ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், அசம்பிளி டிசைன் உள்ளே போயிட்டு ஃபைல் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ அசம்பிளி பிளாட்ஃபார்மில் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே வந்து அந்த DMU Kinematics ஒர்க் ஸ்பேஸில் ஜம்ப் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் வந்து அப்படியே DMU ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது உள்ளே போனோம்னா லிட்ரலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பார்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேசிங் வந்து ஃபிக்ஸட், ஸோ அது மூவ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸட்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கான எந்தெந்த பார்ட்டில் மூவ் ஆகுமோ அந்த பார்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ஜாயின்ஸ் கொடுக்கணும், அதாவது மோஷன் டிஃபைன் பண்ணும் முதல்ல சொன்ன மாதிரி. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் வந்து அந்த சிமுலேஷன் கேன் பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், வந்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிமுலேஷன் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 17 ஃபர்ஸ்ட் டூ டூல்ஸ் பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவல்யூட் ஜாயிண்ட் அண்ட் ப்ரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து Catia V5 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம அதை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு அசம்பிள்டு காம்பனண்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அசம்பிள்டு மாடலை. நம்ம அதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபைல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக நான் பார்ட் ஃபைலில் வந்து அசம்பிள் பண்ணி காமிச்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு DMU Kinematics எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், அசம்பிளி டிசைன், ஓகேங்களா? ஸோ அசம்பிளி டிசைனில் நம்ம எப்பவுமே இம்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பார்ட்டோ அதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இம்போர்ட் பண்ணுறது இந்த அசம்பிளியோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ மேலே இங்கே கார்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் அசம்பிளி டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய செகண்ட் பார்ட்டுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டுமே இங்கே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை மேனிபுலேட் பண்ணிப்போம், ஏன்னா அது ரெண்டுமே கோயின்சைடாக இருக்குது. ஸோ வந்து இசட் ஆக்சிஸ், ஓகே. ஸோ நான் வந்து இதை மூவ் பண்ணிக்கிட்டேன், ஐ மீன் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன், இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகே. ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேன்ஸ், ஐ மீன் ஆஃப்செட் சர்ஃபேஸ் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நான் வந்து எவ்வளோ ஆஃப்செட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்செட் கன்ஸ்டெயின் இந்த பிளேனுக்கும் எனக்கு வந்து,
So, if on the minus 94 look at sorry, so either on the 10 mm abdin soli matigra. Okay, so in the update number end the consent kutalo in your cursor update kurukuno. Okay, so number assembly model ready. Okay, so in the Mario assembly model, the Ninga ready already sent you a chipping. Yeah, so sent you which is the copper on either even a mena panapana apana. DMU Kinematics workspace குள்ள ஜம்ப் பண்ண போறோம் ஓகேங்களா சோ அது ஒண்ணு இல்ல இப்போ நீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி வெச்சிட்டீங்க ஓகேங்களா நீங்க ஃபைல் ஓபன் கொடுத்தாலும் இதே தான் வரும் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் இந்த இடத்துல டிஜிட்டல் மாக்கப் அதாவது DMU அதாவது ফুল ஃபார்ம் வந்து டிஜிட்டல் மாக்கப் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா DMU Kinematics அப்படிን இருக்கு சோ நீங்க இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா அப்படியே அந்த workspace க்கு மாறிடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டூல் பார்ல சேஞ்ச் ஆயிருக்குது தெரியும் ஓகேங்களா So, in the DMU generic animation and DMU kinematics, in the toolbar, we normally use this is DMU kinematics, we have main tools. So, import it. Import it. First step is to define a fixed part. So, fixed part define the tool use anchor symbol. So, on the tool, that is fixed part. So, screen. இந்த fixed part கொடுத்துட்டு இப்போ நம்மளோட diagramல வந்து இந்த bottom part இருக்குல சோ அந்த bottom part தான் வந்து நமக்கு வந்து fixed part ஓகேங்களா ஏனா அது மூவ் ஆகாது ஓகேங்களா சோ நான் வந்து fixed part கொடுக்கிறேன் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே இங்க ஒரு box ஓபன் ஆகுது இல்ல சோ pop up box ஓபன் ஆகுது சோ அங்க என்ன கேக்குது அப்படினா mechanism நம்ம DMU kinematics எந்த ஒரு motion inputஆ கொடுக்கறனாலுமே அங்க ஒரு mechanism create பண்ணிருக்கணும் ஓகேங்களா சோ அந்த mechanism க்கு நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்ல டிஃபால்ட்டா அதுவே ஒரு நேம் எடுத்துக்கோ ஓகேங்களா So new mechanism you need to new mechanism. Okay, so on the mechanism order name kekudu. Enakku adhe default a varudhu enak problem illa. So one okay. Kuduttan. Kuduthadhukku apra ipo enna kekku appo nama fixed and nama actually enna tool use pannirukom fixed and click pannirukom. So adhu endha part appdi click pannunga appdi solluvom. So na idha click pannitan. Click pannona indha edathila pathingala anchor symbol kaatudhu. Okayla. So on the anchor symbol vandrucha appo unga part fixed aayiruchu appdi artham. ஸோ திரும்பி ஒரு ரிப்ளை மாதிரி சொல்கிறேன் ஐ மீன் ரீப்ளே மாதிரி சொல்கிறேன் ஸோ ஃபிக்ஸட் பார்ட்ன்ற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறோம் நியூ மெக்கானிசம்னு கொடுக்கணும் நேம் கேட்கும் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோடனே எந்த பார்ட் டு பி ஃபிக்ஸ்டோ அதை ஒரு கிளிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட் ஃபிக்ஸட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அதாவது என்ன டைப் ஆஃப் மோஷன் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Revolute joint அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் இந்த வீடியோவில் 17 ஜாயின்ஸ் இருக்குது ஸோ இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற 17 ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த 17 ஜாயின்ஸ் அண்ட் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெவல்யூட் அண்ட் ப்ரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட் ஓகேங்களா ஸோ ரெவல்யூட் ஜாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெவல்யூட் ஜாயிண்ட்டுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இதில் என்ன வருது அப்படின்னா லைன் 1 லைன் 2 பிளேன் 1 பிளேன் 2 ஓகேங்களா ஸோ இந்த லைன் ஒன்ல நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே ரொட்டேஷன் ரெவல்யூட்டுங்கிறது ரொட்டேஷன் தான் ஸோ ஏதோ ஒரு ஆக்சஸ் வச்சு தான் அது ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா ஸோ கீழே உள்ள பேஸோட சென்டர் ஆக்சஸும் மேலே உள்ள அந்த கீயோட சென்டர் ஆக்சஸும் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் ஓகேங்களா முக்கியமான விஷயம் நீங்கள் ரெவல்யூட் ஜாயின் கொடுக்குறப்ப ரெண்டுமே ஒரே ஆக்சஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ லைன் ஒன் நான் வந்து இந்த பேஸோட ஆக்சஸ் செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே மூவ் பண்ணிட்டே வரேன் மேலே மூவ் பண்ணோடனே அந்த கீயோட ஆக்சஸ் இப்போ காட்டுது பார்த்தீங்களா ஸோ ரெண்டு கிளிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பிளேன் இந்த பிளேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்பெண்டிகுலர் அதாவது இந்த ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக ஏதாவது ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை செலக்ட் பண்ணோம் பேஸை செலக்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ நான் அந்த பேஸோட இந்த டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பிளேன் டூங்கிறது இது அந்த கீ ஸோ கீயோட டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல் ஆஃப்செட் அப்படிங்கிறது ஆனில் இருக்குது ஓகேங்களா நல் ஆஃப்செட் அப்படி ஆனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ரெண்டு சர்ஃபேஸும் நேராக வந்துடும் ஓகேங்களா நமக்கு அப்படி வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அங்கே சின்னோண்டு கேப் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ல போன தடவை ஆஃப்செட்டில் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆஃப்செட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவாகவே டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணிக்கும் ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மைனஸ் 10 mm அப்படின்னு சொல்லி அதுவாகவே கேல்குலேட் பண்ணிக்கிச்சு ஓகேங்களா ஸோ கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஆங்கிள் ட்ரிவன் ஓகேங்களா ஸோ நம்ம ஆங்கிள் கொடுக்க கொடுக்க அந்த ரொட்டேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆங்கிள் ட்ரிவன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு பிளேன் ஒன் பிளேன் டூ லைன் ஒன் லைன் டூ ஓகேங்களா ஸோ இந்த நாலு இன்புட்டுமே நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு ஆஃப்செட் எவ்வளோ இருக்குன்றதை டிஃபைன் பண்ணிட்டு ஆங்கிள் ட்ரிவன் அப்படிங்கிறத நீங்கள் இன்புட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா
இந்த மெக்கானிசம் கேன் பி சிமுலேட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இது சிமுலேஷன் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ சிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன், ஐ மீன் என்ன டூல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல சிமுலேஷன் வித் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ நம்ம கொடுக்குற கமாண்டை பொறுத்து சிமுலேட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஒன்னை சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -360 டு +360 இருக்குது, அதாவது -360 ஜீரோக்கு வந்துட்டு ஜீரோலேருந்து +360. ஸோ ரெண்டு ஃபுல் ரொட்டேஷன் நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 360 தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த இடத்துல இந்த மூணு டாட் வச்ச மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா லோவஸ்ட் வேல்யூ -360, ஹையஸ்ட் வேல்யூ +360 இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம் உங்களோட வேல்யூஸாக. நீங்கள் வந்து 360 × 2 போட்டு அந்த வேல்யூ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துருங்க நமக்கு 360 ஓகே. இப்போது இந்த இடத்துல இமீடியட் ஆன் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இமீடியட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த கர்சரை பிடிச்சி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதா உங்களுக்கு இமீடியட்டாக அந்த ரெஸ்பான்ஸ், நீங்கள் கர்சர் மூவ் பண்ண அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இதுவே வந்து நீங்கள் ஆன் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் அது திரும்பும் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 129.6 இருக்குது இல்லையா. ஸோ நான் வந்து இப்போ 125 வச்சுக்கிறேன், 5 வச்சுட்டு இங்கே ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ 129லேருந்து 125 மூவ் ஆனது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக புரியுதுக்காக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் வேல்யூ மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு 110 வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ண 125லேருந்து இப்போ 110 வரும். ஸோ இங்கே மூவ் பண்ணுறது பார்த்திங்க, ஸோ இங்கே மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது என்ன அர்த்தம்னா, ஆன் ரிக்வஸ்ட் அப்படின்னா இந்த ஆங்கிள்லேருந்து எனக்கு இந்த ஆங்கிளுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் ஆன் ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த வேல்யூ வந்து அங்கே இன்புட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இமீடியட்னா உடனே உடனே இதாகும், ஆன் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்குற ஆங்கிள் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கலாம். லைக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5, 10, 20, 40, 80 இருக்குது. ஸோ இதுதாங்க, இதுதான் மேட்டர், இதுதான் வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணுறது ஓகே. ஸோ சிமுலேஷன் நம்ம டோட்டலாக இப்போ பார்த்தாச்சு, ஓ பேசிக் சிமுலேஷன் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கலாம், க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட சிமுலேஷன் இங்கே ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிஸ்மேட்டிக் டூல் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்மேட்டிக் டூல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குமே நான் வந்து உங்கள் பார்ட் ஃபைலேருந்து எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன் அசம்பிளி டிசைன், அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் இந்த ட்ரீ ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ ப்ரிஸ்மேட்டிக் ஜாயிண்டோட பேஸ் எடுத்துக்கிட்டேன் நான், அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே ஸ்லைட் ஆகிற அந்த டூல் எடுத்துப்போம் ஓகே ஓகேங்களா. ஸோ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன், இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணால் அசம்பிளி கன்ஸ்டெயின்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அசம்பிளி கன்ஸ்டெயின்ஸ் வந்து கான்டாக்ட் கன்ஸ்டெயின் வந்து நான் இந்த பிளேனையும் இந்த பிளேனையும் கொடுத்துட்டேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே கான்டாக்ட் கன்ஸ்டெயினில் இதையும் இதையும் வந்து நான் கான்டாக்ட் கன்ஸ்டெயினில் கொடுத்துட்டேன். தென் ஷோ ஓகே. ஸோ வந்து இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து கான்டாக்ட் கன்ஸ்டெயின் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், ஆல்ரெடி அங்கே அப்டேட் சிம்பிள் அன்லாக்ல இருக்குது. ஸோ நான் இங்கே அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் ஆல்ரெடி அப்டேட் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஒரு அசம்பிள்டு மாடல் செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கொடுத்தா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் ஓகேங்களா, முதலே சொன்ன மாதிரி. ஸோ இங்கேருந்து நம்ம டிஎம்யூ கைனமேட்டிக்ஸ் ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் மாக்அப் டிஎம்யூ கைனமேட்டிக்ஸ் ஓகே. ஸோ நம்மளோட டூல் பாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுக்கோம் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு காம்போனன்ட், ஒரு பார்ட் ஃபைலை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நியூ மெக்கானிசம் கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து என்னோடய ஃபிக்ஸட் பார்ட்டாக இந்த பாட்டம் பார்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸட் பார்ட் செலக்ட் ஆகிடுச்சு, இங்கே ஆங்கர் சிம்பிளும் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட் ஓகே. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிஸ்மேட்டிக் ஜாயிண்டோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி லைன் 1, லைன் 2, பிளேன் 1, பிளேன் 2 கேட்குது ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த பார்ட்ல, அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்லைட் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒரு லைன் வந்து இன்னொரு லைனோட ஜாயின் ஆகும். ஸோ ரெண்டு லைன் கோயின்சிடென்ட்டாக இருக்கிற லைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இதில் வந்து இந்த லைன் நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இந்த லைனும் இந்த மூவரில் உள்ள ஒரு லைனும் கான்டாக்டை கோயின்சைட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த லைன் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த லைன், இந்த மூணு லைனுமே வந்து ரெண்டு பார்ட்டோட கோயின்சைட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நான் பேஸில் வந்து இந்த லைன்ஸ், ஐ மீன் அந்த இதுக்கு கோயின்சிடர் இருக்க லைன் செலக்ட் பண்ணதுனால நான் அதே லைனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு லைன் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேன். ஸோ பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எந்த ரெண்டு பிளேன் வந்து ஒன்றா கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் பிளேனில் வந்து இந்த பார்ட், ஓகேங்களா, அதாவது இந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் கோயின்சைட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லைன் அண்ட் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆங்கிள் ட்ரிவன் பார்த்தோமா, ஸோ இந்த இடத்துல லென்த் ட்ரிவன், ஏன்னா இது வந்து ஸ்லைட் ஆகுது. ஸோ என்ன லென்த்துக்கு ஸ்லைட் ஆகணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ லென்த் ட்ரிவன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ வந்து இந்த மெக்கானிசம் கேன் பி சிமுலேட்டட், ஓகேங்களா? ஸோ நான் ஹைட் பண்ணது எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ வந்து நம்மளோட நார்மல் விண்டோக்கு இது வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிமுலேஷன் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். ஸோ சிமுலேஷன் வித் கமெண்ட்ஸ், ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -100 to +100. போன தடவை எப்படி -360 to +360, ஸோ இந்த தடவை வந்து லென்த். இந்த லென்த்தை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 dot உள்ள அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூ இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து இப்போ ஒரு -100 வந்து -200 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் வேல்யூ வந்து 100 150 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ மொதல் சொன்ன மாதிரி அதே ஆப்ஷன் தான். இங்கே இமீடியட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கர்சரை மூவ் பண்ண அங்கே உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும், ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். இதுவே ஆன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற டைமென்ஷன், ஐ மீன் அந்த லென்த் வந்து இந்த லென்த்தில் எனக்கு ஸ்டாப் பண்ணு அப்படின்னா அந்த லென்த்தில் போய் அது நிற்கும், ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ -49.5 இருக்கா? ஸோ நான் வந்து இதை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு, சாரி ஒரு இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் வந்து -22.5 வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு இங்கே ப்ளே பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இங்கே டக்குன்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நம்ம இன்னொரு 20 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓகே, ஸோ ப்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தெரிஞ்சு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் மாற்ற உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நம்பர் வைஸ் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன், இமீடியட் ஆன் ரெக்வஸ்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டு டூல் பார் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட சிமுலேஷன் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெவல்யூட் அண்ட் ப்ரிஸ்மேட்டிக் ஜாயின்ட், ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட ரெண்டு டூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஏதாவது ஒரு அசம்பிள் பார்ட்டில் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு சில டூல்ஸோட, ஐ மீன் டிஎம்யூ கைனமெட்டிக்ஸோட வேறு சில ஜாயின்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். டேக் கேர், பை பை.